தென்காசியில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அதிகாரிகள் ஒப்புதல் பெறுவதற்கு கோட்டாற்று அலுவலகம் முன் நோயாளிகளுடன் உறவினர்கள் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது ஆவுடைய நல்லூர் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் அவருடைய மனைவி திராவிட செல்வி கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்ட கணவன் ராஜ்குமாருக்கு மனைவி கல்லீரல் கொடுக்க முன்வந்தார் இதேபோல் கடையநல்லூர் அடுத்த சொக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த காந்திமதி அவருடைய மகள் மாரீஸ்வரி கிட்னி பாதிப்பு ஏற்பட்டதால் இவருடைய கிட்னி வழங்குவதற்கு அவருடைய தாய் முன்வந்தார் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இந்நிலையில் அதிகாரி ஒப்புதலுக்காக இரண்டு குடும்பத்தினர் விண்ணப்பித்த நிலையில் அதிகாரி தரப்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாமல் மூன்று நாட்களாக அலைக்களிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதிகாரி ஒப்புதலுக்காக உறவினர்கள் நோயாளிகளுடன் கூட்டாட்சி அலுவலகத்தில் காத்திருப்பதால் மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்